ஹலோ எவ்ரிவன், வெல்கம் லெவல் டூ க்ளவர். நான் உங்கள் பிரகாஷ். இன்றைக்கு நம்ம சேனலில் லேட்டஸ்ட்டு இருக்க ஒரு முக்கியமான அப்டேட் தான் பார்க்க போகிறோம். அதாவது பிப்ரவரி 1ஆம் தேதி முதல் 1க்கும் மேற்பட்ட வங்கி கணக்கு உள்ளவர்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா முக்கியமான அறிவிப்பை மத்திய அரசு தரப்புலேருந்து அறிவிச்சிருக்காங்க. ஸோ அது என்ன அறிவிப்பு, யாராருக்குள்ள பயனளிக்க போகுதுன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் நான் போடுற ஒரு பயனுள்ள வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் பார்த்திங்க அப்படின்னா அதாவது 1க்கும் மேற்பட்ட வங்கி கணக்கு உள்ளவர்களுக்கு மிக மிக முக்கியமான ஒரு புதிய அறிவிப்பை வந்து அரசு தரப்புலேருந்து வெளியிட்டிருக்காங்க. ஸோ 1க்கும் மேற்பட்ட வங்கி கணக்கு வச்சுருக்கோம் அப்படிங்கிற பட்சத்தில் அது நல்லது என்று தோன்றினாலும் நிறைய வங்கி கணக்கு இருந்தால் சிலவற்றை நம்ம வந்து கவனமாக கையாள வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களோட வங்கி கணக்கில் குறைந்தபட்ச இருப்பு தொகையை பராமரிக்காத போது வங்கிகள் அதற்கென குறிப்பிட்ட கட்டணத்தை அபராதமாக வசூலிக்கின்றன. சிலருக்கு நிறைய வங்கி கணக்கில் குறைந்தபட்ச இருப்பு தொகை மெயின்டைன் செய்வது சவாலாக இருக்கிறது. பல வங்கிகளின் கணக்கு வைத்திருக்கும் நபர் வருமான வரி தாக்கல் செய்யும் நேரத்திலும் பல சிக்கல்களை எதிர்கொள்ள நேரிடுகிறது. உங்கள் ஒவ்வொரு வங்கி கணக்கு தொடர்பான தகவல்களையும் அதில் கொடுக்க வேண்டும். தற்போது காலத்தில் மக்கள் பெரும்பாலும் சூழ்நிலை காரணமாகவே வேலை செய்யும் நிறுவனங்களை விரைவாக மாற்றுகின்றனர். இத்தகைய சூழ்நிலையில் ஒவ்வொரு நிறுவனமும் சம்பள கணக்கை திறக்கிறது. அதாவது ஒவ்வொரு கம்பெனியிலும் சேலரி அக்கௌண்ட்டை ஓப்பன் செய்து கொடுக்கின்றனர். எனவே முந்தைய நிறுவனத்துடனான அக்கௌண்ட் அதாவது வங்கி கணக்கு செயலற்றதாகவே ஆகிறது. எந்த ஒரு சேலரி அக்கௌண்ட்டாக இருந்தாலும் 3 மாதங்களுக்கு மேல் சம்பளம் அந்த கணக்கில் செலுத்தப்படவில்லை என்றால் அது தானாகவே சேமிப்பு கணக்காக மாறிவிடுகிறது. ஸோ இதனால் பார்த்தீங்க அப்படின்னா சில மோசடி செய்வதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. பல வங்கிகளில் கணக்கு வைத்திருப்பது பாதுகாப்பின் அடிப்படையில் நல்லது அல்ல. நிகர வங்கி கணக்கில் அதாவது நெட் பேங்கில் அனைத்து கணக்குகளின் கடவுச்சொல்லையும் நினைவில் கொள்வது மிகவும் கடினமான பணியாகும். நீங்கள் ஒரு செயலற்ற கணக்கை பயன்படுத்தாவிட்டால் அந்த கணக்கில் மோசடி ஏற்பதற்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகம் என்றே கூறப்படுகிறது. ஏனெனில் நீங்கள் நீண்ட காலமாக அந்த கணக்கின் கடவுச்சொல்லை மாற்றாமல் வைத்திருப்பீர்கள். இதனை தவிர்க்க நீங்கள் பயன்படுத்தாத வங்கி கணக்கை மூடி மற்றும் நெட் பேங்கிங் கணக்கையும் மூட வேண்டும். மேலும் கணக்கு திறந்த 14 நாட்களுக்குள் அந்த கணக்கை மூட வங்கிகள் கட்டணம் எதுவும் வசூலிக்காது. 1 வருடம் நிறைவடைவதற்கு முன்போ அல்லது 14 நாட்களுக்கு பிறகு நீங்கள் கணக்கை மூடினால் நீங்கள் ஒரு கணக்கு மூடலுக்கு கட்டணத்தை செலுத்த வேண்டியது இருக்கும். பொதுவாக 1 வருடத்திற்கு மேலான கணக்கை மூடுவதற்கு மூடல் கட்டணங்கள் எதுவும் விதிக்கப்படுவதில்லை என ஆர்பிஐ தெரிவித்துள்ளது. ஃப்ரெண்ட்ஸ், இந்த நியூஸில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1க்கும் மேற்பட்ட வங்கி கணக்கு வச்சுருந்தா ஸோ அது வந்து அவங்களை கையாளுறது வந்து ரொம்பவுமே கஷ்டமாக இருக்கும். அதுபோக பார்த்திங்க அப்படின்னா மோசடி செய்வதற்கான வாய்ப்பு இருந்துகிட்ருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுபோக பார்த்திங்க அப்படின்னா இதில் நிறைய இழப்புகள் தான் இருக்குது பயனாளர்களுக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த இழப்புகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சேலரி அக்கௌண்ட் வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணி தராங்க ஒரு கம்பெனியில் அப்படின்னா அடுத்த கம்பெனிக்கு நீங்கள் போகும்போது அங்கேயும் ஒரு சேலரி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ பழைய சேலரி அக்கௌண்ட் வந்து 3 மாதம் சம்பளம் உங்களோட வங்கி கணக்கில் ஏடாகலை அப்படிங்கும்போது அது வந்து நார்மலாகவே சேவிங் அக்கௌண்ட்டாக கன்வெர்ட் ஆயிரும். ஸோ சேலரி அக்கௌண்ட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 0 பேலன்ஸில் ஓப்பன் பண்ணி தருவாங்க. பட் இருந்தாலும் நம்ம வந்து அதை கரெக்டாக மெயின்டைன் பண்ண முடியாத நிலைமையில் இருந்துகிட்ருக்கோம். ஸோ அதுவும் பார்த்தீங்க அப்படின்னா நகரத்தில் இருக்கக்கூடிய வங்கிகளில் தான் அவங்க வந்து சேலரி அக்கௌண்ட் அப்படிங்கிறது ஓப்பன் பண்ணி கொடுப்பாங்க. பட் நம்ம கிராமத்தில் மாதிரி 500 ரூபாய் 1000 ரூபாய் அந்த மாதிரி இல்லாமல் நகரத்தில் ஓப்பன் பண்ணி கொடுக்கும்போது அந்த அக்கௌண்ட் 5000 10000 அந்த மாதிரி இருந்துகிட்ருக்கும். ஸோ இதனால் மினிமம் பேலன்ஸ் அப்படிங்கிறது 5000 10000 அந்த அளவுக்கு நம்ம கட்ட வேண்டியது இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதனால் பார்த்தீங்க அப்படின்னா அந்த கணக்கு வந்து மைனஸில் போயிட்டுருக்கும். ஸோ அதனால் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அந்த அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணிடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. செயலற்றதாக ஆயிடுச்சு அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து க்ளோஸ் பண்ணிடணும் அப்படிங்கிறாங்க. ஸோ 3 மாதத்துக்கு மேலே உங்களோட சேலரி ஏடாகலை அப்படின்னா நீங்கள் பழைய அக்கௌண்ட் வந்து க்ளோஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு அப்டேட்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். அப்டேட்டாக இருந்தால் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மற்ற வீடியோஸ் இந்த மாதிரி உங்களுக்கு விடைபெறுது உங்கள் பிரகாஷ். பை, டேக் கேர்.